இப்போ நம்ம பார்த்த பார்வை எதை நோக்கியது? காத்தை நோக்கியது. அங்கதான் நான் வரேன். காத்தை பத்தி சொல்லுகிற பொழுதுதான் வாழ்க்கைக்கு வந்தோம் இல்லையா? ஏன்னா உயிர் சத்து எப்படி வருகிறது? அப்ப அந்த உயிர் சத்து எப்படி வருது? என்ன, நான்கு பூதங்களிலும் அது நிறைந்திருக்கிறது. இப்போ ஒன்றை உருவாக்கணும்னு சொன்னா இந்த நாள் இருந்தா தான் உருவாக்க முடியும். இந்த மண்ணில் எது உருவாகணும்னாலும் என்ன வேணும்? நாள் இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, சாதாரண ஒரு மண்பானை செய்யணும்னா முதல் மண் வேணும், அப்புறம் வெறும் மண்ணை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவான்? கொஞ்சம் நீரை தண்ணி விடுவான், தண்ணி விட்டு நல்லா பிசைவான். அந்த பிசைக்கிற பொழுது அதுக்கு என்ன ஆயிரும்? ஒரு உஷ்ணம் உண்டாகும். அதுக்கு பிறகு சூடு பண்றது வேற. முதலே அத பிசைகிற பொழுதே உஷ்ணம் உண்டாயிரும். அப்போ அங்க மண் நீர் இல்லையா, பிசைக்கிற போது என்ன வந்துருது? அக்னி வந்துருது. அப்ப இதெல்லாம் எங்க பண்ணாலும் ஆகாயத்து கீழே தான் பண்றோம். ஆகாயத்தினுடைய பார்வை அதுல இருந்துகிட்டே இருக்கும். ஆகாயம் தெரியாம எங்க எதுவுமே பண்ண முடியாது. மண்ணை பொறுத்த அளவுக்கு ஆகாய பார்வை எல்லாத்திலும் உண்டு. இப்ப அந்த நான்கு விஷயத்தோட சேர்ந்து போகிற பொழுது இந்த நாள்ல என்ன இருக்குது? காத்து இருக்கும். அதனால்தான் அந்த மண் நினைச்ச மாதிரி ஒரு பானை உருவத்தை அடையும். ஏன்னா அது உருவம் எடுக்க முடியாது. காற்று இந்த பஞ்சபூதங்கள்ல இல்லைன்னா இந்த பஞ்சபூதங்களை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. நம்ம வெறும் உடம்பதான் மட்டும் நினைக்க கூடாது. சும்மா எடுத்து ஒரு உருண்டை குடிக்கணும்னா கூட அதுல காத்து இருக்கணும். அப்பதான் அந்த உருண்டையும் ஒரு ஆயுளோட இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு தண்ணி அப்படி விழுந்ததுன்னா ஒரு நீர்த்துளி கிடைக்கும், டப்புன்னு ஒரு பபிள் உருவாகும். அங்கேயும் உள்ள காற்று இருக்கும். காற்று இருக்கிறதோட அந்த பபிள் இருக்கும். காற்று வெளியில போகிற போது பபிள் உடைஞ்சிடும். அப்ப மண்ணில் புது வடிவம் பெறணும்னு சொன்னா என்ன வேணும்? காற்றினுடைய ஆயுள் தன்மை வேண்டும், அங்கு உயிர் தன்மை வேண்டும். இப்ப காத்துன்னு சொன்ன இப்ப வாழ்கன்னு சொன்னா அதே போல காற்று காற்றுன்னு சொல்றவன் ஏன் காற்றுன்னு எப்படி சேர்த்தா அந்த வார்த்தை எப்படி பதம் உண்டாச்சுன்னு பார்த்தா கா முத என்ன வார்த்தை கேட்கிறான்? கா கான்னு சொன்னா பாதுகாப்பு, காவல்னு அர்த்தம், காக்கணும்னு அர்த்தம். காப்பாயாக, நீ என்னை காக்க வேண்டும் எல்லாம் சொல்றான் இல்லையா, காவல். அதுக்கு பொருள் காக்கு பொருள் காவல், காத்தல் காக்க என்கிற பொருள்லாம் காக்கு வரும். அவ முதல் காக்க வைக்கிறான் இல்லையா, காத்து கா ஈற்று. அந்த இரு எதுனா இல்லு, இல்லுதான் இரா மாறும். கால், கால் தான் வாசி ஆயிரும். வாசியதான் என்ன சொல்றான்? வெறும் வாசிய எப்ப அது காத்தா மாறுதுன்னு சொன்னா கூட மூ சேரும், அதுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தை தருகிற போதான் காத்தா மாறும். வாசி வெறும் காலாக இருந்தா பிராணனாக இருக்கும். வெளியில காத்தாக வருகிற பொழுது பார்த்தா அந்த வாசியோடு என்ன இருக்கும்? ஊ சேர்ந்து இருக்கும். கா இல் இல் ஊ காலுன்னு வர்றதுதான் காற்றுன்னு வரும். இப்போ கட் மண்பாண்டம், மண்பாண்டத்தை மட்பாண்டம்னு சொல்லுவோம். இல்லையா, இட்டாக மாறும், இல்லு இறாக மாறும். இது வந்து உணர்ச்சியில வரும். மட்பாண்டம் சொல்லுவாங்க இல்லையா, அவர்கட்கு அவர்களுக்குங்கிற அவர்கட்கு. இது அந்த காலத்துல சொன்னது. இப்ப நம்ம தப்பு தப்பா பேசிட்டு இருக்கோம். அவர்கட்குன்னு தான் எழுதணும், அவர்களுக்குன்னு எழுதக்கூடாது. கழுக்குன்னு வராது, அவர்கட்கு. அதே மாதிரி காற்று எப்படி உண்டாச்சுன்னா கால் கூட்டல் இல் கூட்டல் ஊ. அப்ப இந்த கால் நீண்டு வரணும், காலினுடைய அளவு கூடுதல் வந்து அது என்ன ஒரு உருவம் சேரணும். உருவம் சேருகிற பொழுதுதான் ஊ உருவன்னு சேரும். இப்ப ஓம் வந்து பார்த்தா ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம் அதான் ஓம். ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம், ஆ ஊன்னு சேர்ந்தா ஓவா மாறும். அது கூட இம் சேரும். நான் இம்மை ஏற்கனவே என்ன சொல்றேன்? உயிர் சத்துன்னு சொல்றேன். அந்த பச்சை மாதிரி ஆற்றலை அடக்கி வைத்துக் கொண்டிருப்பது. அப்போ உடலும் உயிரும் ஆற்றலோடு இருக்கும்போது ஓம்னு அர்த்தம். அதான் சொன்னா ஓம்
ஓம நினைச்சுக்கிட்டே இரு, ஓம சொல்லிக்கிட்டே இருன்னு சொன்னா அதுக்கு ஓம்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த உடம்பும் உயிரும் ஆற்றலோடு இருக்கிறத நினைச்சிட்டுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் அதுல பொருள். நீங்க ஓம் 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 ஓம்னு ஒரு கோடி ஓம் சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஓமனுடைய உட்பொருள் எது? உடம்பும் உயிரும் ஆற்றலோடு இருக்க வேண்டும். அதான் ஓம். ஓமோட இருப்பான்னா ஓம நினைச்சுக்கிட்டே இருந்தான், ஓம்ல கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னா ஓம் என்னவா இருக்கிறது? உடல் உயிர், வெறும் உடம்பு உயிர் மட்டும் இல்ல, அது நோஞ்சு போயிருக்க கூடாது, நோயில இருக்க கூடாது, ஆற்றலோடு இருக்கணும். அதான் மகரம் சேரும். மகரம் சொன்னது என்ன சொன்ன? உயிர் சத்து, ஆற்றல் சக்தி இல்லையா? அப்போ ஆ கூட்டல் ஊ கூட்டல் எம் ஓமா மாறும். அப்போ ஓம் சொல்லி கொண்டே இரு, ஓமை கவனமாக இரு, ஓமை நினைத்து கொண்டே இரு. எல்லாத்துலயும் ஓம் வேணும். சொன்னா எந்த காரியத்தை நீ செய்வதற்கும் உனக்கு என்ன வேணும்? உடம்பு சக்தி வேணுங்கிறதான் அர்த்தம். எல்லாத்தையும் ஓம் வேணும்பா, ஓம் இருந்தாதான்பா ஜெயிக்க முடியும். ஓம் 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 சொல்லுங்கம்மா. நீ இந்த உடம்புல ஆற்றலோட எந்த விஷயத்திலயும் நல்லது கெட்டதுக்கு உடம்பு என்ன வேணும்? ஆற்றல் வேணும். அதைதான் மறைமுகமாக சொன்னார்கள். இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு? அது என்னவோ பெரிய விளங்க முடியாத ஒரு மந்திரம் மாதிரியா, அது ஒரு எழுத்து மாதிரி இன்னைக்கு ஆகி போச்சு. ஓம் ஓம் ஓம்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கை பூரா நீ கோடானு கோடி ஓம் சொன்னாலும் உனக்கு எந்த பலனும் கிடையாது. அந்த ஓமனுடைய பொருளை உணரணும். ஓமனுடைய பொருள் என்ன? உடலும் உயிரும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அதான் ஓம். புரியுதா? இவன் கால் வந்து, கால்ங்கிறது என்னது? இப்ப கால் ஏன்னு சொல்றோம் இல்லையா? ஒன்று நிக்க வேண்டும் என்றால் கால்ல தான் நிக்க முடியும். ஒன்று நிக்கணும்னா எதுல நிக்கணும்? காலில் தான் நிக்கணும். கால் இல்லைன்னா எது நிக்க முடியாது இல்லையா? ஒரு கட்டில் நிக்கணும்னா கட்டில் காலில் நிக்கணும், ஒரு சேர் காலில் நிக்கணும். அது முக்காலியா இருந்தாலும் நாற்காலியா இருந்தாலும் கால் வேணும். மனிதன் நடக்கணும்னா ரெண்டு கால் வேணும். அப்ப ஒரு மரம் நிக்கணும்னா அதுக்கு ஒரு கால் வேண்டும். காலை ஊண்டி தான் நிக்க முடியும். கால் இல்லாத படுத்துறோம் அப்படிதானே? அப்போ இந்த உடம்பு நிக்கணும்னு சொன்னா என்ன வேணும்? கால் வேணும். அந்த உடம்புக்கு கால் தான் என்னது? காற்று. அந்த காற்று, காற்ற காலுன்னு சொன்னான். இப்ப காலுக்கு என்ன ஒரு பொருளை எடுத்துக்கலாம்? கால்னா கால் பங்குன்னு இருக்குது. நாலுல ஒரு பங்கு காலு, ஒவ்வொன்றுலையும் அந்த நாலுலையும் இந்த கால் ஒரு பங்காக இருக்கும். அதுதான் காற்றுக்கு. அங்கே காற்றுக்கு பொருள் சொல்லிட்டான். நாலுல ஒண்ணு வரைனா பாதி இல்லையா? வீசாணி மாகாணின்லாம் சொல்ற மாதிரி ஒன்னுங்கள் எட்டு, ஒன்னுங்கள் பதினாறு. இப்போ ஒன்னுங்கள் நான்கு, நான்கில் ஒரு பகுதியாக இருப்பது. அப்ப நாலில் ஒன்றாக இருப்பதுதான் காலுன்னா. நாலுலையும், நாலுல ஒண்ணு இல்ல, நாலுக்குள்ளேயும் இருக்கிறதுன்னு அர்த்தம். நாலுக்குள் இருக்கிறது, நாலில் இருப்பது கால். இல்ல சூட்சமமாக பரிபாசையாக சொல்லப்பட்டது. நாலிலும் இருப்பது கால் பாசி. அது எப்போ? உடம்புல உயிராக இருக்கிற போது வாசியாக இருக்கும், காலாக மட்டுமே இருக்கும். இந்த கால் எப்போ காற்றாக மாறும்னா அதனுடைய அளவு பரிமாணம் மாறும், மாசு சேரும். காற்றுல என்ன இருக்கும்? மாசு சேர்ந்திருக்கும், நிறைய வாயுக்கள் சேர்ந்திருக்கும். நான் தான் முதலில் சொன்னேன், காற்றை வந்து உயிர்னு சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்பேன் பல உபதேசங்கள்ல. உயிரை வந்து காற்றுன்னு சொல்லக்கூடாது. காற்று போயிட்டுப்பா, காற்று காற்று பிடிம்பாங்க. எனக்கு காத்து பிடிச்சிருச்சு, உயிரா பிடிச்சிருக்குது. நிறைய பேரு மூச்சு காத்துன்னு பாங்க. மூச்சு காற்றாக இருக்கிறது, காற்று தன்மையாக இருக்கிறது, காற்றாக இல்லை. மூச்சு வந்து பிராணன்னு சொல்லணும், பிராணசக்தி, உயிர் சத்து, உயிர் காற்றுன்னு அதை சொல்லணும். அந்த காற்று என்ன சொல்லணும்? உயிர் காற்று. காற்று பல காற்று, தசவாயுல பல இல்லையா? அதுல ஒரு காற்று இது உயிர் காற்று. இந்த உயிர் காற்று தான் கால். அந்த காலோட மாசுகள் சேர்கிற பொழுது, காலுக்கு வடிவம் கிடைக்கிற பொழுது அது என்னவாகும்? காற்றாக மாறும். கால் கூட்டல் இல் கூட்டல் ஊ என்னவா மாறுது? காற்று. இப்போ இந்த காற்றை சொல் வழக்காக பார்க்கலாம். எழுத்து வழக்கு, இலக்கண வழக்குல காற்றும்போ சிலவன் என்ன சொல்லுவான்? காத்துமா. ஊர்ல எல்லாம் சொல்லு உண்டு,
காற்ற காத்துமா, காத்து பிடிப்பா, சைக்கிள்ல காத்து அடிச்சிடுவாம்மா. காற்றடைத்து வான்னு யாரா அந்த இர சேக்கு சொல்றது இல்ல, காத்து இல்லையா. இப்ப காத்துன்னு என்ன இருப்பான், காவல். அவன காத்துக்கு வா, அவன காத்துக்கான அவனை பாதுகாத்துக்கன்னு அர்த்தம். அப்ப நம்மளை காக்கக்கூடியது எது, காத்து. அததான் நம்ம காத்து காத்துன்னு சொல்றோம். எந்த இதுமே தமிழ்ல பாத்தீங்கன்னா அத சொல்கிற அழகு, அது மாறி சொல்கிற பொழுது கூட அதுல என்ன இருக்கும், அந்த உண்மை அப்படியே பிணைந்து இருக்கும். அப்ப காற்றுங்கிறது எப்படி இருக்கிறது, ஐந்துல ஒன்று காற்று, ஆனா நாலுக்குள்ளே இருப்பது காற்று. அது உயிர் காற்றாக இருக்கிற பொழுது காலாக இருக்கும், மற்றபடி வெளிக்காற்றாக இருக்கிற பொழுது என்ன ஆயிருது, கால் காற்றாக மாறிவிடும் இல்லையா. அக்னியோடு சேரும், அக்னிலையும் காற்று இருக்கும். இப்ப நெருப்பு ஏறினா காற்று வேணும், தண்ணி உண்டாகணும்னா காற்று வேணும், காற்று இல்லைன்னா தண்ணி வராது இல்லையா. ஹைட்ரஜன் கூட்டல் ஆக்சிஜன் தான், அதான் என்ன ஆகுறது, நீர் ஆகுறது. அது அப்படியே ஆக்சிஜனை வெளியில இதைய விட்டுட்டோம்னு சொன்னா அது காற்றாக என்ன பண்ணிடும், அப்படி நீராவி ஆவியாக போய்விடும். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது, காற்று இருந்து கொண்டிருக்கிறது. மண்ணிலையும் காற்று இருக்கிறது, மண்ணில காற்று இருக்கிறதுனால தான் அது வடிவம் பெறுகிறது இல்லையா. காற்று தான் என்ன கொடுக்கறது, ஆயுளை கொடுக்கும் ஒவ்வொன்றுக்கும். அக்னி எரிகிறதுன்னு சொன்னா காற்று வேணும், காற்று ஆயுளை கொடுக்கிறது, நெருப்புக்கு ஆயுளை கொடுக்கிறது. காற்று இல்லைன்னா நெருப்பு அணைஞ்சிடும். மண் வந்து பல உருவங்கள் எடுக்கணும்னா காற்று வேணும். நீரோ பல வடிவங்கள் பல தன்மைகள் இல்லையா, எடுப்பதற்கும் காற்று இருக்கும். ஆகாயமும் விரிந்து படர்ந்து கிடப்பதற்கு எது வேண்டும், காற்று. அப்ப காற்று இல்லாதது எதுவுமே இல்லை. இப்ப நம்ம காற்று மண்டலத்தை தாண்டி போயிட்டோம்னு சொல்லுகிற பொழுது இது வந்து உயிர் சக்தி காற்று. பூமிக்கு இல்ல முதல் அடுக்கல காற்று இருக்கிறதுங்கிறது அந்த காற்று வேற, இது வேற. உயிர் காற்று தான் சொல்லுவோம். அது ஆக்சிஜன்ங்கிறது எங்க இருக்குன்னா மண்ணினுடைய அடிமானத்தோடு சேர்ந்து இருக்கும். மேல போக ஆக்சிஜன் வந்து டென்சிட்டி கூடினது, அதனால கீழே அழுத்தமாக இருக்கும். மற்ற மெலிதான காற்றுகள் தான் மேல போயிட்டே இருக்கும் இல்லையா. அதனாலதான் பூமியினுடைய முதல் அடுக்கு என்னவாக இருக்கிறது, காற்று மண்டலமாக இருக்கிறதுன்னு சொன்னா அது உயிர் காற்றாக இருக்கிறது. உடனே ஆகாய முழுக்க காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது, காற்று இருக்கிறது. பஞ்சபூதங்கள் எல்லாத்துலயும் காற்று இருக்கிறது. நான் காலுக்கும் காற்றுக்கும் வித்தியாசம் எடுத்துக்கணும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிற பொழுது எல்லாம் ஒன்னாவே விரைவி பேசிட்டு இருப்போம் இல்லையா. அப்போ பூமியினுடைய முதல் அடுக்கு என்னவாக இருக்கிறது, முதல் அடுக்கு காற்று மண்டலம். அப்ப அந்த காற்று மண்டலம் என்னவா இருக்கிறது, உயிர் காற்று இருக்கும். அதனாலதான் உயிர் சத்துக்கள்லாம் முதல் மண்டலம் வரை இருக்கும், அப்புறம் வெளி இல்லையா. அதுக்கு பிறகு மத்த அடுக்கு, மண அடுக்கு, அறிவடுக்கு, அப்புறம் பூத அடுக்குகள். இந்த சேர்மானங்கள், இந்த அடுக்கு முறைகள்ல இப்போ காற்றை பத்தி பார்த்தோம். அப்ப இந்த வாக்கு என்ன சொல்லுது, 21வது அகலமுதம் 21வது வாக்கு சொல்லுங்க. ஐந்தில் ஒன்றாகவும் நான்கிலும் அடங்கியும் இருப்பது காற்று. காற்றினுடைய சிறப்பு தன்மை அதுதான். அப்ப காற்று இல்லைன்னா வாழவே முடியாது. காற்றை யாரும் ஒதுக்கவும் கூடாது, காற்றை யாரும் என்ன பண்ண கூடாது, ஒதுக்க கூடாது. காற்று மீது தனி கவனம் வேணும். அந்த காற்றின் மீது கவனம் வைப்பதுதான் உயிர் மீது கவனம் வைக்கிறது. அதனால தான் சொல்லுவோம் காற்று இல்லாத இடத்துல இருக்க கூடாதுப்பா, கொஞ்ச நேரம் இருக்க முடியல. சில நேரங்கள் இடங்கள்ல பார்த்தா அந்த காருக்குள்ள இருப்பாங்க, அப்படியே மூச்சு மூட்டி இறந்து போயிடுவான். கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, சில வீட்டுகள்ல ஏசி லீக் ஆயிருக்கும். ஏசி லீக் ஆகி என்ன ஆயிருது, ரூமுக்குள்ள வெளிக்கா நல்ல காற்று வர முடியலன்னு சொன்னா மூச்சு அடைச்சு போயிடும். அப்ப காற்று இல்லாம எங்கேயுமே இல்லை, காற்று இருக்குது ஆனா உயிர் காற்று இல்லை இல்லையா. ஒரு ரூமுக்குள்ள காற்று இல்லாம இல்லை, ஏசி கசிஞ்சு அப்படியே பரவி இருக்கும், ஆனா உயிர் வாழ முடியாது. அவன் மூச்சு அடைச்சிருது, ஏன், ஆக்சிஜன் அங்க கெட்டு போயிடும். ஆக்சிஜன் இருக்கிறதாலதான் நமக்கு என்னவா இருக்கு, பிராணச்சத்து இல்லையா, உயிர் காற்றாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது இந்த வாக்கினுடைய சிறப்பம்சம். காற்றை பத்தி தெரிந்து கொள்கிற பொழுது காற்று ரொம்ப அற்புதமானது, பஞ்சபூதங்கள். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சித்தர்களுமே அந்த பஞ்சபூதங்கள்ல அதிக
கவனம் கொடுப்பது எதுக்கு கொடுப்பாங்க? காத்துக்கு தான் கொடுப்பாங்க. முதல்ல பிராண சுத்தம், காத்தை சுவாசத்தை சரி பண்ணுவது, இதுதான் முதல் சொல்லி கொடுப்பாங்க. உடம்பை வந்து பலப்படுத்துறதுலாம் ரெண்டாவது தான். முதல் என்ன செய்யணும்? மூச்சு காற்றை சரியாக ஓட வைப்பது. ஏன்னா ஆயுதே அதுல தான் இருக்குது. அப்போ மூச்சு பயிற்சி பிராணாயாமங்கள்லாம் வந்து உண்டானது எப்படின்னா, காற்று அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 10 வித காற்றுக்கள் தான் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குது, உடம்பை இயங்க வைத்துக் கொண்டது. 10 காற்று இருக்கு, ரச வாயுக்கள் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது காற்று வந்து அண்டத்திலும் பிண்டத்திலும் நிறைந்திருப்பது காற்றாகவே இருக்கிறது. அண்டத்திலும் பிண்டத்திலும் நிறைந்திருப்பது காற்றாக இருக்கிறது. காற்றின் அனுமானமே உன் ஆயுட்காலமாக இருக்கிறது. காற்றின் அனுமானமே உன் ஆயுட்காலமாக இருக்கிறது. காற்றின் வரம்பே ஆயுட்காலம். காற்றின் வரம்பே உன் ஆயுட்காலம். காற்றில் கவனம் வைத்தவன் காலத்தை காலனை வெல்கிறான். காற்றில் கவனம் வைத்து வந்தா காலனை, மரணத்தை வெல்வது எப்போ சாத்தியமாகும்? காற்றில் இப்ப வள்ளலார் வந்து எல்லா சித்தர்களையும் உயர்ந்த சித்தர். ஏன்னா அவரை மேல்நிலையில் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, மரணம் இல்லாத திரு மற்றவங்கெல்லாம் செத்து செத்து போறான்னு சொன்னாங்க, இவர் சாகாத வாழ்வு வாழலான்னார். மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழலாம்னு வள்ளல் பிரான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அவர் காற்றினுடைய தன்மையை அறிந்து வைத்திருந்தார். ஏன்னா சரியாக காற்றை அறிந்தவர்கள் காலனை வெல்லக்கூடிய உபாயம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். சரியாக காற்றை அறிந்தவர்கள் காலனை வெல்லும் உபாயம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா. அதனால காற்று வந்து ஒரு மிக சிறப்பம்சம். எப்பொழுதுமே நாம் வந்து உயிரோடு இருக்கிற வரை நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்கக்கூடிய பழக்கத்தை, அந்த காலத்துலாம் எல்லா இடமும் சுத்தி மரங்களை விடுவதற்கு காரணம் அதுதான். மரங்களை விடுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் வந்து காற்றுக்கு, இன்னொன்று மரங்கள் வந்து அந்த காலத்துல எப்படின்னா, மரம் மனிதனுடைய எந்த நிலையாக இருக்கிறது, முந்தைய நிலையாக இருக்கிறது இல்லையா. அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வா ஒரு சீனியர் இருக்கிறாரு, அவருக்கு யார் வேணும், ஜூனியர்ஸ் வேணும். ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னா அவருக்கு சப்பார்டினேட்ஸ் வேணும், அப்பதான் அவரு அந்த தொழிலை சரியா செய்ய முடியும். ஒரு அலுவலகத்துல ஒரு மேலாளர் இருக்கிறாரு பணி செய்யணும், அவருக்கு கீழே தோல் கொடுத்து உதவக்கூடிய சப்பார்டினேட்ஸ் அவருக்கு அடுத்தால இல்லையா. இவர் வந்து டிஏ சொன்னா அடுத்தால ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேணும், அடுத்தால ஒரு ஜூனியர் இன்ஜினியர் வேணும். அப்படி இது வழக்கு பணி நியமித்தம். உலகத்திலையும் கூட மனிதன் உயிர் வாழ்வதற்கு யார் உதவுறாங்க, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கூடிய இவனுக்கு வேண்டியதெல்லாம் அது செய்துக்கிட்டு இருக்கும். எது செய்யும்? மரங்கள் செய்யும். முதல்ல என்ன செய்யுது, இவனுக்கு வேண்டிய ஆக்சிஜனை கொடுக்குது. நம்ம ஒருத்த வாழணும்னா ஒருத்த வேலை செய்துட்டோம், பெற்றோர்களை நல்லா வைக்கணும்னு சொன்னா பையங்க என்ன பண்ணாங்க, நாடு கடந்து போய் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பணத்தெல்லாம் இங்க கொடுத்து நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான் இல்லையா. அதே மாதிரி மண்ணில் வாழக்கூடியவங்களை, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை, இனிமேல் இந்த உருவெடுத்து வரக்கூடிய அவங்க என்ன பண்ணுது, இப்பவுமே அதுக்கு அச்சாரம் போட்டுருது. என்ன பண்ணுது, காற்றை கொடுத்து ஆக்சிஜனை கொடுத்து வாழுங்க, நல்லா வாழுங்க, நல்லா வாழுங்கன்னு வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொண்டிருக்கிறது. அதனாலதான் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு ஆதாரம் எது, மரம் சொல்லி வீட்டை சுத்தி மரத்தை வச்சான். ரெண்டாவது காற்று நிறைந்து இருக்க வேண்டும். எப்பொழுதுமே காற்று உள்ள நல்ல சூழல்ல தான் வாழ்க்கை இருக்கணும். அவங்கதான் மனசு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா, நல்ல காற்றோட்டத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாரு, மன அழுத்தம் குறையும். நல்ல காற்று இருந்ததுன்னா மன அது அழுத்தம் குறையும். இப்ப நிறைய ஊர்களில் பார்த்தா பெரிய தோட்டங்கள் துறவுகளா இருக்கும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, கவலை குறைந்தவர்களாக இருப்பார்கள். மரங்களை பாக்குறது, பறவையை பாக்குறது, ஓடி ஆடி விளையாடுவதற்கு, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வர்றதுக்கு இல்லையா,
அந்த காற்று நல்ல காற்று இதமாக இருக்கும், உடம்புக்கும் பெஸ்ட் ஆயுளுக்கும் பெஸ்ட். அதனால காற்று உள்ள இடத்தில் நாம் வாழ்வதற்கு வழிகள். அடுத்தால நீர், முதலாவது காற்று, இரண்டாவது நீர். அந்த காலத்துல வாழ்க்கையினுடைய அடித்தளம் எங்க பதிச்சார்கள்? நீர் உள்ள இடங்கள்ல தான், ஆற்று வழி சமம் இல்லையா, ஆறு ஓடக்கூடிய இடங்கள்ல தான் தன்னுடைய வாழ்க்கைகளை. அப்ப ஆறு ஓடுனாலே அங்க என்ன இருக்கும்? காற்று இருக்கும், நீர் இருந்தாலே காற்று இருக்கும் இல்லையா. அதுல நம்ம வாழ்கிற இடத்துல எப்படி இருக்குன்னா, நல்ல காத்தோட்டம் உள்ள இடத்துல நாம அத அந்த சூழலை உருவாக்கி கொண்டு, வீடாக இருந்தா கூட நல்ல ஜன்னல் எல்லாம் வச்சு அந்த மாதிரி வாழ்ந்தா உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது. எனவே காற்று என்பது ரொம்ப ஒரு அவசியமானது. நம்மளை காத்து கொள்வது காற்று, நாமளும் காக்க வேண்டியது என்னவாக இருக்கிறது? காற்றை தான் நாம காக்கும், மற்றதெல்லாம் காத்து வைக்கிறத விட காற்று. இப்படி இந்த அருள் மதத்தில் இந்த வாக்கு மிக அற்புதமான விஷயங்களை, காற்றினுடைய பலனையும் பலத்தையும் விளக்கி இருக்கிறது.